கேம்பர் பிராண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நமக்காக ஒரு ரிவ்யூ யூனிட் அமைச்சிருக்காங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ யூனிட் இது தான். என்ன அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேம்பர் இன்ஜின் 101 ஒரு நெக் பேண்ட் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ புதுசாக லான்ச் பண்ணுறாங்க, நம்ம இந்தியா ப்ராடக்ட் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குங்கிறத நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன். பேக்கேஜிங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக செக்யூர் அண்ட் சேஃப்டியாக பார்த்தீங்கன்னா நமக்காக நெக் பேண்ட் வந்து சென்ட் பண்ணுறாங்க. நெக் பேண்டை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பாக்ஸே சூப்பராக இருக்குது. பியூர் பேஸ் பர்ஃபார்மன்ஸ்னாலே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. பேக்கேஜை பற்றி சொல்கிறதுக்கு சூப்பரான ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ப்ரோக் ஆகாத அளவுக்கு சூப்பரான ஒரு பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா நமக்காக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பியூர் பேஸ் பர்ஃபார்மன்ஸ், முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பேஸ்க்காக சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ண ஒரு நெக்பேண்டாக இருக்கும். அண்ட் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் டைப் சி சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக அது பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் 200 mAh பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ஒர்த்து தான் கண்டிப்பாக. அண்ட் இன்ஜினுக்கிற மாடல் நேமோ பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 500 hours பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை டைம் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேம்பரோட சிக்னேச்சர் சவுண்ட் குவாலிட்டி கிடைக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ பாக்ஸ் குவாலிட்டியே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைட்லேயும் சூப்பராக ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனை லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட் நம்ம கைக்கு வந்துருச்சு. லைட் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நெக் பேண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேம்பர் தேங்க்யூ கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வாங்கினதுக்கான தேங்க்யூ கார்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட அஃபிஷியல்ஸ்லாம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் கார்டு கொடுத்துருக்காங்க. மேனுவல் கார்டிலே பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேனுவல் கார்டு இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ பிராண்ட் லைன் பார்த்தீங்கன்னா வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கான ஒரு கார்டு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. 180 days பார்த்தீங்கன்னா வாரண்டி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 months வரையும் வாரண்டி இந்த நெக் பேண்டுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட் தான். நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. கலர் பார்த்தீங்கனாலும் சூப்பராக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கையில் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கழுத்தில் மாற்றிருக்கப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் இல்லாமல் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைன் பார்த்தீங்கனாலும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க, நல்ல தரமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ear cups கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர் கப்ஸ் வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே பார்க்க சூப்பராகவே இருக்குது. அண்ட் இதோட குவாலிட்டின்னு பார்க்குறப்ப நல்ல குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க. கேம்பர் இன்ஜின் 101. ஸோ இந்த நெக் பேண்டோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குங்கிறத அதை பார்ப்போம். இதோட டிரைவர் வந்து பார்க்குறப்ப 10 mm டைனாமிக் பேஸ் டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்னெட்டிக் சப்போர்ட்டோட இருக்குது, கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்குது. நம்ம ஒர்த்தாக பார்த்தீங்கன்னா வந்து இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.0 வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. சீம்லெஸ் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து கனெக்டிவிட்டி சப்போர்ட் ஆகுது, நல்லாவே இருக்குது. அண்ட் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்குறப்ப 200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஹை பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இல்லை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ப்ளே டைம்னு பார்க்குறப்ப 16 hours பேக்கப் கொடுத்துருக்காங்க. 70% வால்யூமில் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 16 hours ப்ளேபேக் சார்ஜ் இருக்கும் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்ட் 24 hours பார்த்தீங்கன்னா டாக் டைம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 70% வால்யூமில் யூஸ் பண்ணால் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்ட் பை டைம் பார்த்தீங்கன்னா 500 hours ஸ்டாண்ட் பை டைம் இருக்குது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டைப் சி சார்ஜிங் போர்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஹெவி குவாலிட்டி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான கேபிள் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டிசைன் பார்க்குறப்ப ப்ரீமியமான லுக்கில் பார்த்தீங்கன்னா இந்த நெக்பேண்ட் கொடுத்துருக்காங்க. பாலிஷ்டு ஃபினிஷில் பாடி கொடுத்தனால சூப்பரான லுக் கிடைக்குது. ஃப்ளெக்சிபிள் நெக்பேண்டாக பார்த்தீங்கன்னா இந்த நெக்பேண்ட் கொடுத்துருக்காங்க. கழுத்தில் மாட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஆகிற அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு வெயிட் இல்லாத ஒரு நெக்பேண்டாக பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க. சில நெக்பேண்ட் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஏதோ வெயிட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த நெக்பேண்ட் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டில் தான் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் அல்ட்ரா கம்ஃபர்டபுள் நெக்பேண்டாக பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஆப்ஷன் வரையும் கொடுக்குறாங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்லைன் பட்டன் கண்ட்ரோல் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பட்டன் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. 3 கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் ஆஃப் பட்டன். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட் கண்ட்ரோலும் வந்துருது. ஆன் ஆஃப் பட்டன்லேயே பார்த்தீங்கன்னா பாஸ் அண்ட் ப்ளே பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்துருது. இந்த நெக் பேண்டே பார்த்தீங்கன்னா இப்போ தான் மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ கால் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது, சூப்பராக கிளியராக கேட்குற அளவுக்கு சூப்பரான கால் குவாலிட்டி வருது. அடிஷ்னல் இயர் டிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் லுக்கில் வந்து கொடுக்குறாங்க, ரொம்பவே லுக்காக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. அண்ட் ப்ரொஃபஷனல் லுக்குக்காக பார்த்தீங்கன்னா கேம்ரே ப்ளூ கலர்லேயும் உங்கள் கிட்ட அவைலபிளாக இருக்குது.
ஸோ இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராகவே இருக்கு. அண்ட் ஃபைனலாக இதோட ப்ரைஸ்னு பார்க்குறப்ப 1099 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. இதோட ஸ்பெஷல் லான்ச்சிங் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 699 ருபீஸ்க்கு சேல் பண்ண போகிறாங்க. ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் லான்ச்சிங் ப்ரைஸ் இருக்கு சேல் பண்ணுற அன்னைக்கு. எப்போ சேல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா August 30 அம்மா சேல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரீ ஸ்கிப்பிங் தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டருக்கும் கொடுக்குறாங்க. ஒரு 700 ருபீஸ்க்கு சூப்பரான ஒரு நெக் பேண்ட் வாங்கன்னா கண்டிப்பா அன்னைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணிருங்க. மற்ற நாள்லாம் பாத்தீங்கன்னா ஆஃபர் கிடையாது, அந்த ஒரு நாள் மட்டும் தான் ஆஃபர் கொடுக்குறாங்க. பிராண்டோட பையிங் லிங்க் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அபிஷியல் வெப்சைட் இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சீக்கிரமா ட்ரை பண்ணுங்க. ஒரு 700 பட்ஜெட்ல சூப்பரான ஒரு நெக் பேண்ட் வாங்கினா அது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, இந்தியா பிராண்டுங்கனால. சோ இந்த பிராண்ட் இந்தியாங்கிறத தவிர்த்து நம்ம தமிழ்நாட்டு பிராண்ட் தான், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ப்ராடக்ட் சேல் பண்ண போறாங்கிறத லைட்டாக லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ அல்ட்ரா ஸ்மார்ட் வாட்ச் வந்து சேல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அல்ட்ரா ஸ்மார்ட் வாட்சோட ஸ்பெசிஃபிகேஷன் லைட்டாக நான் சொல்கிறேன். 2.01 inch டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க அந்த ஸ்மார்ட் வாட்ச்சில். அண்ட் ஒரிஜினல் ஸ்க்ரூஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் வாட்ச்சில் கொடுக்குறாங்க. ஸ்ட்ராப் லாக் ஆப்ஷன்லாம் வர கொடுக்குறாங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க, இது கண்டிப்பாக ஒருத்தான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். கலர்ஸ்னு பார்க்குறப்ப சன்செட் ஆரஞ்ச் கலரில் வருது, மிட் நைட் பிளாக் கலரில் வருது, அண்ட் ராயல் ப்ளூ கலரில் கொடுக்குறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆலிவ் கிரீன் கலரில் வந்து கொடுக்குறாங்க. இந்த கலர் வேரியண்ட்ல சூப்பரா ஸ்மார்ட் வாட்ச் சேல் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் 101 August 30 அதுமா லான்ச் பண்ண போறாங்க. ஒரு 700 பட்ஜெட்ல சூப்பரான ஒரு நெக் பேண்ட் வாங்கினா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பேஸ் குவாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பேஸ் குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் இல்ல இருக்கு. பியூர் பேஸ் எதிர்பார்க்கறவங்க கண்டிப்பா இல்ல ட்ரை பண்ணலாம். அண்ட் கேமரோட சிக்னேச்சர் சவுண்ட் குவாலிட்டியும் கண்டிப்பா இல்ல இருக்கு. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.